நந்தன் கால்வாய் சில பேருக்கு தெரிந்து பல பேருக்கு தெரியாத ஒரு கால்வாய். 200 ஆண்டுகள் முன்பு வரை நடுநாடு என்று அழைக்கப்பட்ட விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தை செழுமையாக்க பல்லவர்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு கால்வாய். நேரடியாக 36 ஏரிகளும் மறைமுகமாக 70 ஏரிகளும் கிட்டத்தட்ட 100,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி தந்த ஒரு கால்வாய். 200 ஆண்டுகள் முன்பு வரை விழுப்புரம் மாவட்டத்தை செழுமையாக்கிய ஒரு கால்வாய். அந்த கால்வாயை பத்தி இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம், அதோட வரலாற்றையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நம்மளுக்கு சோழர்கள் மற்றும் பாண்டியர்களோட நீர்ப்பாசன முறையை பற்றி நல்லா தெரியும், ஆனால் பல்லவர்களோட நீர்ப்பாசன முறையை பற்றி தெரியாது. பல்லவர்களோட நீர்ப்பாசன முறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்தன் கால்வாய் தான். ஏன்னா அந்தளவுக்கு பல்லவர்கள் இந்த கால்வாயில் சிறந்த கட்டமைப்பாக செஞ்சுருப்பாங்க. பல்லவர்கள் நீர் மேலான சிறந்தவர்கள் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கால்வாயே பெரிய சாட்சி. பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் கிபி 8 தொடக்கத்தில் பனமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி கட்டுறாரு. அந்த ஏரி கரையில் வந்து தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயிலை கட்டுறாரு. அந்த ஏரியோட நீர்வரத்துக்காக பக்கத்தில் இருக்க பக்கமலையில் இருந்து ஒரு கால்வாயை வெட்டுறாரு. அந்த கால்வாய் கனகுப்பம் கெங்கவரம் அதோட முடியுது. அதுக்கு பின் வந்த இரண்டாம் நந்திவர்மன் தந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் காலத்தில் வந்து இந்த கால்வாய் வந்து கீரநாடு வரைக்கும் வெட்டப்பட்டதாக வந்து ஒரு வரலாற்று தகவல் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த கால்வாய் வந்து ஒரு 1200 ஆண்டுகள் பழமையான கால்வாய் தான். பல்லவர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால்வாயில் நிறைய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கால்வாய் வந்து கீரனூரில் இருந்து பனமலைப்பட்டு வரைக்கும் 37 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. ஆனால் இவங்க அதுக்கு எந்தவித பம்பிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணாமல் புவியீர்ப்பு விசையிலேயே வந்து 37 கிலோமீட்டரையும் தண்ணியை கொண்டு போயிருக்காங்க. அதுவும் கரடுமுரணமான காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவில் தான் இந்த கால்வாயை கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்பவே வியப்பை ஏற்படுத்துது நம்மளுக்கு. பிற்காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இதை கண்டு வியந்து கீரனூரில் வந்து தடுப்பணையை கட்டுறாங்க. அதுக்கடுத்து இந்த கால்வாயை அவங்க இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துகிறாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பு துறிஞ்சல் ஆற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால் கீரனூரில் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட அணை வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது. அதன் பின்பு நந்தன் கால்வாயில் சரியாக தண்ணி வராத காரணத்தால் வந்து கால்வாய் வந்து தூந்து புதர்மண்டி போகுது. அது இல்லாமல் மலைகள்லேருந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து கீழே வந்து கால்வாய் இருந்த இடம் தெரியாமல் வந்து மறைஞ்சு போகுது. இந்த நந்தன் கால்வாயை சீரமைக்க சொல்லி தான் விவசாயிகள் கிட்டத்தட்ட வந்து 100 மேலே வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த காணொலி வாயிலாக நந்தன் கால்வாய் தொடங்குற இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்றத நந்தன் கால்வாய் கூடையே நம்ம பயணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம நிற்கிறானதான் வந்து நந்தன்கலையோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். கவுத்தி மலையிலேருந்து ஒரு துறிஞ்சலாறு 25 ஊரை கடந்து இங்கே தான் வருது. அதுக்கடுத்து வந்து திருவண்ணாமலையை சுற்றி உள்ள பகுதியில் போயிடுற மழைநீர் சமுத்திர ஏரி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 ஊரை தாண்டி சோலையாராக வந்து ரெண்டு ஆறு சேர துறிஞ்சலாரும் சோலையாரும் ரெண்டும் ஒன்றா சேர இடத்துல வந்து ஒரு தடுப்பணையை கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பணை வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஃபஸ்ட்டு கட்டினாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த வெள்ளத்தால் அடிச்சு போனதுக்கப்புறம் இப்போ பிற்காலத்து இப்போ கட்டியிருக்காங்க. இங்கேருந்து சோலையாரும் துறிஞ்சலாரும் ஒன்று சேர இடத்துல வந்து ஒரு தடுப்பணை கட்டி அங்கேருந்து நந்தன் கால்வாய்க்கு தண்ணியை பிரித்து விட்டாங்க. இங்கேருந்து 37 கிலோமீட்டர் பயணித்து மொத்தம் வந்து 26 ஏரிகளை நிரப்பினதுக்கப்புறம் கடைசியாக வந்து பனமலை ஏரிக்கு போகுது. இப்போ பாருங்க தண்ணி எவ்வளோ வேகமாக போயிட்டு இருப்பாருங்க துறிஞ்சலாருது. இந்த ஆற்றோட தண்ணி ஃபுல்லாகவே இல்லாமல் கடலுக்கு தான் போகுது. இந்த கடலுக்கு வீணாக போகிற தண்ணி தான் திருப்பி நந்தன் கால்வாயில் திருப்பி விட்டுருக்காங்க. கோலையாரும் வந்து துறிஞ்சலாரும் ஜாயின் ஆன இடத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்காங்க. அந்த தடுப்பணையில் இருந்து அதை தெரிஞ்சு வருங்க மதகு. அந்த மதகு வழியாக தான் நந்தன் கால்வாய்க்கு தண்ணியை திறந்து விடுறாங்க. இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி வந்து இப்போ ஆற்றுல செமையாக போயிட்டுருக்கு, ரொம்ப வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணியெல்லாம் இப்போ திருப்பி நம்மளுக்கு நந்தன் கால்வாயில் விட்டுருக்காங்க. பாருங்க இங்கேருந்து பார்க்க முடியும் உங்களால். இதுதான் துறிஞ்சலாறு. இந்த துறிஞ்சலாறுல வந்து ஒரு செக் டேமை கட்டி கீரனூர் அப்படின்ற இடத்துல செக் டேமை கட்டி தான் அந்த தண்ணியை வந்து நந்தன் கால்வாய் அப்படின்ற ஓட கால்வாயில் திருப்பி விடுறாங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி இப்போ மழை பெஞ்சு வீணாக கடலுக்கு போயிட்டுருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ கடலுக்கு தான் வீணாக போயிட்டு இருக்கு. இந்த தண்ணியை தான் வந்து செக் டேம் கட்டி திருப்பி வறண்ட ஏரி பகுதிகளுக்கு திருப்பி விடுறாங்க. அதுக்கு தான் பேர் நந்தன் கால்வாய். நந்தன் கால்வாய் தண்ணீர் வந்து கீரனூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். தாண்டி வந்தோன்னே இங்கே வருங்க குளத்தூர் ஏரிக்கு வந்து நந்தன் கால்வாயிலேருந்து ஷட்டர்ஸ் மூலமாக வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. குளத்தூர் ஏரி இப்படி நிரம்பிடுச்சு. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நந்தன் கால்வாயில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரனூர் அணைக்கட்டில் துறிஞ்சலாற்றிலேருந்து வர நீரை மட்டும்தான் வந்து இந்த நந்தன் கால்வாயில் கொண்டு போவாங்க. மற்றபடி வந்து இங்கே இருக்க எல்லா ஏரியும் நிரப்புனதுக்கப்புறம் ஏரி இயற்கையாக வர நீரை எந்த விதத்தையும் தொந்தரவே பண்ணாத அளவுக்கு தான் இதோட டிசைனே இருக்கும்.
இப்போ கூட இங்கே பாருங்க, இங்கே வந்து நந்தன் கால்வாய் கீரனூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கால்வாய் வந்திருக்கும். இந்த இடம் வந்து குளத்தூர் அப்படின்னு வாங்க. மேலே போகிறது வந்து நந்தன் கால்வாய், கீழே போகிறது வந்து குளத்தூர் ஏரிக்கு போகிற தண்ணீர். இயற்கையாக குளத்தூர் ஏரிக்கு போகிற தண்ணீர் வந்து இயற்கை நேராக வந்து ஏரி போயிட்டுருக்கு. அது கீழே அந்த அந்த ஏரியோட நீரை எந்த விதத்தையும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வந்து இங்கே கீழே வந்து இயற்கையாகவே வந்து புயிரை பிரித்து கொண்டு அந்த தண்ணியை வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. இங்கே வந்து அடி ஒரு பாலம் போகுது. இந்த பாலம் வழியாக தண்ணீர் வந்து அடுத்த ஒரு ஏரிக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொட்டி பாலத்துக்கும் முன்னோடியே வந்து இந்த நந்தன் கால்வாய் இருக்குது. இந்த தொட்டி பாலம் தான் இந்த நந்தன் கால்வாய் நீர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 14 ஏரியை நிரப்புனதுக்கு அப்புறம் வந்து விழுப்புரம் மாவட்ட எல்லைக்குலாம் நுழையுது. விழுப்புரம் மாவட்ட எல்லையில் பனமலைப்பேட்டைக்கு முன்னாடியே வந்து 12 ஏரியை நிரப்புது. அதுக்கடுத்து பனமலைப்பேட்டையிலேருந்து 10 ஏரியை நிரப்புது. மொத்தம் வந்து 36 ஏரியை நிரப்புது இந்த தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக ஒரு 70 ஏரியை நிரப்புது. அதுக்கடுத்து இந்த தண்ணியெலாம் போயிட்டு சங்கரமணி ஆற்று தேர்ந்ததுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து இந்த நந்தன் கால்வாயால் மட்டுமே வந்து ஏறக்குறைய வந்து 100,000 ஏக்கர் நிலங்களுக்கு மேலே பாசனம் வந்துருக்கிறது. நந்தன் கால்வாய் இன்னும் முழுமையாக சரி செய்யப்படலாம் தான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்க்குற கால்வாயோட அகலம் வந்து இது பனமலைப்பேட்டை முடிகிற வரைக்கும் இருக்குதாங்க இல்லை. நடுவில் வந்து பக்கமலை அப்படின்ற மலையை தாண்டி போகும்போது அந்த மலையில் வந்து பாறைகள்லாம் கீழே உருண்டு ஓடி உருண்டு கிடக்கிறதுனால வந்து அந்த இடத்த கால்வாய் வந்து ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்குது. அதனால் வந்து தண்ணீர் வந்து இதே அளவு தண்ணீர் வந்து அந்த கால்வாயை தாண்டி போக முடியல. அந்த காரணத்தால் தான் வந்து தண்ணீர் வந்து வேகமாக ஓடாமல் நீரோட்டம் அப்படியே வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பல வருடங்களாக போராடி நந்தன் கால்வாயில் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து இந்த பனமலைப்பேட்டையை போக முடியல. மேபி அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை சரி செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். தண்ணீர் வந்து நந்தன் கால்வாயில் வேகமாக போகாத காரணத்தால் தான் வந்து ஷட்டரை திறந்து குளத்துறை ஏரி நிரம்பி இருந்தாலும் வந்து தண்ணீரை வந்து குளத்துறை ஏரிக்கு திறந்து விட்டுருக்காங்க. நந்தன் கால்வாயிலிருந்து இந்த தண்ணீர் வீணாய்ப்பு அடுத்து வந்து கடலுக்கு தான் போயிட்டுருக்கு. இந்த கால்வாயை முதல் முதல்ல சீரமைக்க சொல்லி 1886 அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்த தாசில்தார்கிட்ட முறையிடுறாங்க. அவர் 3 வருடங்களுக்குள் இந்த கால்வாய் சீரமைக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் தர்றாரு. ஆனால் கால்வாய் சீரமைக்கப்படலை அப்பையும். பின்பு 1930 அப்போதைய முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்களிடம் இந்த கால்வாயை சீரமைக்க சொல்லி கோரிக்கை எழுப்புறாங்க. அடுத்ததான் 1958 காமராஜர் ஐயா அவர்களோட ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர் வந்து பனமலைப்பேட்டை ஏரியை இந்த நந்தன் கால்வாயை வந்து பார்வையிடுறாரு. பார்வையிட்டு பனமலைப்பேட்டை ஏரியை வந்து டேமாக தரம் உயர்த்தி தரதாகவும் கால்வாயை சீரமைச்சு தரதாகவும் உத்தரவாதம் அளிக்கிறாரு. ஆனால் அவர்கள் ஆட்சி சீக்கிரமாக முடிவடைந்த காலத்தால் இந்த உத்தரவாதம் வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிடுது. பின்பு 1967 மன்னின் மைந்த வளரூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கோவிந்தராஜ் அவர்கள் வந்து இந்த கால்வாயை சீரமைக்கணும்னு சொல்லிட்டு பெருமுயற்சியை மேற்கொள்கிறார். அவர் காலத்தில் இந்த கால்வாயை சீரமைக்க நிதி ஒதுக்கி கால்வாய் வந்து ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டது. பின்பு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து கால்வாய் இன்னும் கொஞ்சம் சீரமைக்கப்பட்டது. அடுத்து இப்போ வந்து பல தன்னார்வலர்கள் ஒன்றிணைஞ்சு இந்த கால்வாயை சீரமைக்கணும்னு சொல்லிட்டு பெருமுயற்சி மேற்கொண்டு ஓரளவுக்கு அவங்க கால்வாயை சீரமைச்சிருக்காங்க. அடுத்து இப்போ ஆட்சி செய்யும் அரசில் அமைச்சராக இருக்க மண்ணின் மைந்தரான திரு சிவி சண்முகம் அவர்கள் இந்த கால்வாயை சீரமைக்கணும்னு சொல்லிட்டு பெருமுயற்சி மேற்கொள்கிறாரு. இந்த கால்வாய் சீரமைச்சு முடியும் பட்சத்தில் இந்த கால்வாய் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து விழுப்புரத்தில் இப்போ வந்து நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிணற்று நீர்ப்பாசனம் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து கனகமுகம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம நந்தன் கால்வாய் ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இன்னும் பாருங்க, அதே பாருங்க மேலே வந்து இங்கே பக்கத்தில் கனகமுகம் ஏரிக்கு போகிறதுக்கு அந்த தண்ணி வந்து மலையிலேருந்து உரையாருது. இந்த தண்ணியை எந்த வகையும் வந்து நந்தன் கால்வாய் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் கீழே வந்து நந்தன் கால்வாய் கீழே வருது. கீழே ஓரத்து நந்தன் கால்வாய், மேலே ஓரத்து வந்து கனகமுகம் ஏரிக்கு போகிறதுக்கான தண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு தொட்டிப்பாள அமைப்பு இங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கனகமுகம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் நந்தன் கால்வாய் வருது பாருங்கள். இது வந்து இதுதான் வந்து பழைய நந்தன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனமலை ஏரியை வெட்டும் போது இங்கே இருக்க பக்கமலை அப்படின்ற மலையிலேருந்து தண்ணீரை வந்து இந்த பனமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வரதுக்கு ராஜசீமன் அவரால் வெட்டப்பட்டது தான் வந்து இந்த கால்வாய். இதுக்கு பேர் வந்து பழைய நந்தன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிற்காலத்த பல்லவர்கள் அவங்க ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால்வாயை விரிவுபடுத்திட்டே போயிட்டு கடைசியில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் கீரனூர் வரைக்கும் போயிடுச்சு. கீரனூரில் அணை கட்ட பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டுறாங்க. இப்போ இந்த இடம் பார்க்குறீங்கன்னு இது வந்து மொக்கவடை. இதுதான் இப்போ கங்கவரம் இது நிரம்பினதுக்கப்புறம் மொக்கவடையோட தண்ணீர் வந்து பக்கமலை தண்ணீர் வந்து இது நந்தன் கால்வாய் கலக்குது. அடுத்து இந்த இடம் பார்த்தீங்க கீரனூர் அணைக்கடையிலேருந்து இருக்கிறது அந்த நந்தன் கால்வாய். இது வந்து பழைய நந்தன் கால்வாய், இது புது நந்தன் கால்வாய். இது ரெண்டு ஒரே இடத்துல கனகப்பா அப்படின்ற இடத்துல ஜாயின் ஆகி ஒரே நந்தன் கால்வாயாக போயிட்டுருக்கு. இது வந்து நீர் வந்து பனமலைப்பேட்டை ஏரிக்கு தான் போயிட்டுருக்கிறது.
இப்போ இப்போ இங்கே நந்தன் கலையோடலேருந்து ஷட்டர் வழியாக திறந்தவங்களும் இப்போ நீர் வந்து இந்த நீர் வந்து நேராக வந்து பாண்டவ சமுத்திரம் ஏரியா வந்து ஏரிக்கு தான் போகுது. அந்த ஏரி நிறம் நிறம் வந்த கவலை நேராக என்ன ஆகுது, மறுபடியும் வந்து நந்தன் கலையே ஜாயின் ஆகிடுது ஒரு வழி. அடுத்து வந்து கடிங்கல் இல்லாடி கோடி பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக வந்து அடுத்த இந்த ஏரி நீர் வந்து அடுத்து பாடி பல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியில் ஒரு பத்து ஏரி போய் கடைசியாக வந்து சங்கரமணி ஆதோட சேர்த்து கடைசியாக வீடு அன்னைக்கு போயிடுது. அதை பார்த்துக்க நேரடியாக வந்து 36 ஏரியை தான் நிரப்புது, மறைமுகமாக 70 மேற்பட்ட ஏரியை நிரப்புது இந்த நந்தன் கல்வாய் நீர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரில் திறந்தாங்களா தண்ணி, அந்த தண்ணி தான் வந்து இப்போ நான் இந்த கனகனகுப்பம் ஏரியை நிரப்ப வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி நிரம்பினதுக்கப்புறம் நந்தன்கலை தண்ணியிலேயே மறுபடியும் வந்து அந்த கடல் தண்ணி ஜாயின் ஆகுது, அந்த தண்ணி மறுபடியும் வந்து இங்கே அடுத்திருக்க கனகனகுப்பம் ஏரிக்கு போகுது. நந்தன் கால்வாயில் கனகனகுப்பம் அப்படின்ற கிராமம் வந்து ரொம்பவே முக்கியமான கிராமம். நந்தன் கால்வாய் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரியை நிரப்புது. விழுப்புரம் மாவட்டம் எல்லை தொடங்கி கனகனகுப்பம் வரைக்கும் வந்து ஒரு 8 ஏரியை நேரடியாக நிரப்புது. அதுக்கடுத்து வந்து அந்த நீர் வந்து மறைமுகமாக வந்து 20 ஏரியை நிரப்புது. அந்த நீர் எல்லாம் கடைசியாக வந்து சங்கரவாணி ஆற்றில் தான் சேருது. பின்பு வீடு அணைக்கு அந்த நீர் போகுது. கனகன்குப்பம் கிராமத்துக்கு அடுத்து நந்தன் கல்வாயால் நிரப்பப்படும் எல்லா ஏரி நீரும் வந்து கடைசியாக வந்து வராக நதியோடு சேர்ந்து வீடு அணைக்கு கீழே வந்து மறுபடியும் செஞ்சி ஆற்றோடு தான் ஜாயின் ஆகுது. எது எப்படி இருந்தாலும் சங்கரவாணி ஆற்றுக்கும் வீடு அணைக்கும் வர நீரில் வந்து நந்தன் கல்வாய் நீர் வந்து மறைமுகமாக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு உண்மை தான். இப்போ நம்ம பார்க்குறது நந்தன் கால்வாய் தான். இது வந்து கனகன்குப்பத்துலேருந்து துட்டிப்பட்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு நந்தன் கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயில் வந்து செக் டேம் கட்டியிருக்காங்க. செக் டேம் ரொம்ப இப்போ தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நிலத்தடி நீரையும் அப்புறம் வந்து கிணத்த பாசனத்தை மட்டும் கொண்டு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டு திருவண்ணாமலை நீர் வந்து இந்த நந்தன் கால்வாய் வழியாக வந்து பனமலைப்பேட்டை ஏரிக்கு போச்சுன்னு வச்சிங்களா, இந்த திட்டம் வந்து ஒரு மிக சிறந்த திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து நேரடியாக மறைவாக 100,000 ஏக்கர் நிலங்களுக்கு மேலே பாசன வசதி பெறும். இதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்ததே அப்படி வந்ததே அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 முன்பு வரை இந்த தண்ணீர் இந்த ஓடையில் வந்து இந்த திருவண்ணாமலை நீர் வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. 200 முன்பு கீரூர் அணையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால் அந்த அணை உடஞ்சிது. அந்த அணை எப்போ உடஞ்சதோ அதுலேருந்து தண்ணி வரது சுத்தமாக நின்று போச்சு. அந்த அணை வர தண்ணி வராதனால அந்த அந்த ஓடைகள் வந்து புதர் மண்டி மலைகளிலிருந்து உருண்டு அந்த பாறைகளால் வந்து ஓடையும் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து கனகன் குப்பம் கேங்கோரம் ஏரியிலேருந்து ரொம்ப தண்ணி மட்டும்தான் வந்து நந்தன கலவை நீராக போய் பனமலைப்பட்டை ஏரிக்கு வருது. என்றைக்கு வந்து திருவண்ணாமலை ஏரி தண்ணி திருவண்ணாமலை நீர் வருதோ அப்போ தான் வந்து இந்த கால்வாய் வந்து செழிப்பாக இருக்கும். டே அவன் போய் இது திறந்து விட்டான் நம்மளை இதுவே. இப்போ எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, இதுதான் பனமலை ஏரி. பனமலை ஏரிக்கு வந்து கரையே இல்லை, ஃபுல்லாக மலைகள் தான் கரைகளை ஏறிமா சொல்லியிருப்பான் பாருங்கள். அந்த மலைகளோட மலைகளை உரசி மேகங்கள் போகுது பாருங்கள். அது கீழே வந்து நந்தன் கால்வாய் வந்து பனமலை ஏரியோட சேர்ற இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து நந்தன் கால்வாயோட வந்து எவ்வளோ வேகமாக தீர்ந்து பாருங்கள். இந்த இடம் நந்தன் கால்வாயில் இப்போ வந்து தண்ணி வருது, ஆனால் இந்த தண்ணி வந்து திருவண்ணாமலையிலேருந்து வர தண்ணி கிடையாது. இது கனகங்குப்பம் கெங்காவரம் பக்கம் மலையிலேருந்து பெற மழை நீர் வந்து அந்த ஏரி நிரம்பி வர தண்ணி தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இன்னும் நந்தன் கால்வாய் நீர் இன்னும் முழுமையாக வந்து சேரலை. அங்கே இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஷட்டர் இன்னும் திறக்கலைன்றதால இன்னும் இங்கே வரல. கடைசியாக இது வந்து சுத்திப்பட்டு மண் ஏறி நிரம்பிட்டு தண்ணி வேகம் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்படி ஒரு 2000 கனாடி தண்ணி வந்துட்டு இருக்கும் போது இந்த கால்வாயில் கால்வாயில் இதே போல் தண்ணீர் வரணும் அப்படின்றது தான் வந்து பல விவசாயிகளோட கனவாக இருக்கு. எனக்கு தெரியுது பாருங்க, பின்னாடி ஃபுல்லாக எப்படி காட்சி நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மலைகள் மலை மேலே வந்து மேகங்கள்லாம் மோதி மழையாக பெஞ்சிருக்கு. அந்த மழை நீர்கள் ஃபுல்லாக வந்து இந்த நந்தன் கல்வாய் ஓட வழியாக வந்து இந்த பனமலைப்பேட்டை ஏரிக்கு தான் வருது. இந்த பனமலைப்பேட்டை ஏரியை வந்து 1958 வந்து கக்கன் காமராஜர் ஆட்சியில் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் வந்து பார்வையிடுறாரு.
இந்த ஏரியா பார்த்து இந்த ஏரியா வந்து அவர் அணையா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆனா பிற்காலத்துல வந்து காமராஜர் ஆட்சி வந்து சீக்கிரமா முடிஞ்சதுனால இந்த ஏரியா வந்து அணையா மாற்றும் திட்டம் வந்து கைவிடப்பட்டது. தண்ணீர் வர வழித்தடங்கள் தெரியுது, அதெல்லாம் வந்து நந்தன் கால்வாய் ஓலையில இருந்து தண்ணி வந்து பனமலப்பட்ட ஏரிக்கு வருது. இந்த ஏரியோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஏரிக்கு கரை வந்து மணல கட்டுவாங்க இல்லாட்டி கல்லால கட்டுவாங்க. ஆனா இந்த ஏரியோட கரையை வந்து மலரா சிறு சிறு மலைகள் தொடர்ந்து இருக்க மலைகளை வந்து சேர்த்தா போல பல்லவர்கள் இந்த ஏரியா வெட்டியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் வீடூர் அணை அந்த ஒரு அணை மட்டும்தான் இருக்குது, அதுக்கடுத்து வேறு அணையே கிடையாது. ஆனால் வந்து இந்த பனமலப்பேட்டை ஏரியை வந்து அணையாக மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் பல வருஷமாக கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. இதை இந்த ஏரி கரைகளை மேம்படுத்தி இது அணையாக மாற்றி கீழே இருக்க 10 ஏரிகளுக்கு நீரை வந்து தொடர்ந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த பனமல ஏரியோட நீர் வந்து நந்தன் கால்வாய் நீர் வந்து இந்த ஏரியை நிரப்பினதுக்கு அப்புறம் கீழே ஒரு 10 ஏரிக்கு போதா சொன்னா, இந்த 10 ஏரியில கடந்ததுக்கு அப்புறம் பிரம்மதேசம் எசால வழியா வந்து அந்த தண்ணீர் வந்து வராக நதி அப்படின்னு சொல்லிட்டு வராக நதியில கலக்குது. அந்த வராக நதி நீர் வந்து கடைசியா வந்து வீடு அணைக்கு கீழே இருக்கிற செஞ்சி ஆத்தோட ஜாயின் ஆயிடுது. செஞ்சி ஆத்தோட ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் வந்து அங்க செல்லிப்பட்டு பக்கத்துல இருக்க ஒரு செக் டேம் வழியா அந்த நீரை வந்து புதுச்சேரியை இருக்க மிகப்பெரிய ஏரியான உச்சேரிக்கு கொண்டு போறாங்க. பாருங்க, இந்த நந்தன் கால்வாய் நீர் வந்து விழுப்புரம் மாவட்டம் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, கடைசியா வந்து புதுச்சேரி பகுதியில் இருக்க விவசாய நிலங்களுக்கும் பாசன வசதி தருது. இப்ப புதுசா வந்து நந்தன் கால்வாய் ரெண்டா பிரிக்கிறாங்க. பனமலை வரைக்கும் வர தண்ணீர் வந்து பழைய நந்தன் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, பனமலைக்கு கீழே 10 ஏரிக்கு போற நீர்ப்பாதை வந்து புதிய நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த நந்தன் கால்வாய் அந்த கால நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ விவசாயிகள் முக்கியமாக என்ன கோரிக்கை வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தன் கால்வாயில் மழை காலங்களில் மட்டும்தான் நீர் வருது. இந்த நந்தன் கால்வாய்க்கு நிலையான நீர் வரத்தை அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க நந்தன் கால்வாயோட சாத்தனூர் அணையோட நீரையும் சேர்க்க இணைக்க சொல்லி ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. சாத்தனூர் அணை ஏற்கனவே நீர் இல்லை, அதை வந்து நந்தன் கால்வாயோட இணைச்சா அது எப்படி சாத்தியமாகவும் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வைகாத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 58 கிராம கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து வைகை ஆறு வந்து 60 அடியை தொடரும்போது வந்து தண்ணியை வந்து அதில் உபரி நீரை வந்து அந்த 58 கால்வாய் திட்டத்தில் திறப்பாங்க. அதுபோல் வந்து சாத்தனூர் அணை என்றைக்கு நிரம்புதோ நிரம்பும் போது அந்த உபரி நீரை நந்தன் கால்வாயில் திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. கடந்த 8 ஆண்டுகளில் மட்டும் சாத்தனூர் அணை 2 முறை நிரம்பி வீணாக கடலுக்கு தண்ணீர் போயிருக்கு. அந்த நிரம்பி வீணாக போகிற தண்ணீரை தான் வந்து நந்தன் கால்வாயை திருப்பதாக சொல்லி மக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. சாத்தனூர் அணையிலிருந்து கிடைக்கும் உபரிநீரை கொண்டு நந்தன் கால்வாய் வழியாக அனைத்து ஏரி நிரப்பும் போது அடுத்த வருடம் வந்து நந்தன் கால்வாய் வழியாக வந்து ஏரியில் வந்து 0%லேருந்து நிரப்ப தருவோம். ஆல்ரெடி அதில் வந்து 20-30% வந்து தண்ணீர் ஆல்ரெடி இருக்கும், அதனால் அடுத்த வருஷம் ஈஸியாக வந்து எல்லா ஏரியும் நிரப்பிடலாம் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி 100,000 ஏக்கர் நிலங்களுக்கு மேலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகிற இந்த நந்தன் கால்வாயை பற்றி இந்த ஊர் மக்கள் நிறைய பேருக்கே தெரியாது. அதுக்கு காரணம் வந்து 200 ஆண்டுகளாக அந்த கால்வாயில் தண்ணியாக வரல, அந்த காரணத்தாலே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதை பற்றி யாரும் சொல்கிறதும் இல்லை, சொன்னாலும் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோ நாங்கள் எடுத்து போகிறோம்னா கூட யூடியூப்ல வந்து 100 பேர் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து 1,000 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளோட குறையை பற்றியும் சொன்னால் மக்கள் யாருமே பார்க்கறது இல்லை. அதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் இதில். நன்றி.